வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்கள் ஸ்ரீ மாங்கல்யா கிச்சன். நமக்கு செல்ல இன்னைக்கு பார்க்க போறது தேங்காய் பூரண கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி வந்துட்டே இருக்கு, அதோட ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. இந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டைக்கு உண்டான மாவை ரெண்டு விதமா பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு அரிசியை மிக்சியில அரைச்சு பண்ண போறேன். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கப் 5020 அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை நல்லா இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பதத்தில் அரைச்சி எடுத்துங்கோ. அதை ஃபில்டர் பண்ணிங்கோ. அதில் ஏதாவது திப்பிகள் இருந்தாலும் இந்த ஃபில்ட்ரேஷனில் வெளியில் வந்துடும். இந்த திப்பிகள் இருந்ததுன்னா மாவு வெடிச்சு வெடிச்சு போகும், அதனால திப்பிகளை தனியாக எடுத்துடுறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்கிற மாவு விழுத அதில் சேர்த்துக்கலாம். இதை நிறுத்தாமல் கலரணும், ஏன்னா மாவு உட்காந்துரும், அதுக்காக கலரிண்டே இருக்கணும். ஃப்ளேம் வந்து ஆரம்பத்தில் ஹை ஃப்ளேம் வச்சுங்கோ, எண்ணெய் சூடாகிற வரைக்கும். கொஞ்சம் சூடாகி கெட்டியாக எடுத்து அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிங்கோ. நன்னா கெட்டியாக எடுத்து அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கோ. பாருங்கோ, மாவு நன்னா வெந்துட்டு வந்துட்டுருக்கு. விடாமல் கலரணும், கொஞ்சம் விட்டுட்டா கூட அடி உட்காந்துடும். கையில் ஒட்டாத பதத்துக்கு பார்த்துங்கோ, லைட்டாக கையில் ஒட்டுறது. இன்னும் கொஞ்சம் நேரம் கலரணும். இங்கே பாருங்கோ, சட்டியில் ஒட்டாமல் நீட்டாக மாவு வந்திருக்கு. நம்ம இப்போ கையில் எடுத்து பார்ப்போம். உருட்டுறதுக்கு நல்லா இருக்கு, மாவு நல்லா வெந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வைங்கோ. இன்னொரு வாணலியில் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிண்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சுங்கோ. இது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு தான், அதனால் கம்பிப்பதம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். வெள்ளம் தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சாலே போதும். இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துங்கோ. வெள்ளத்தில் எந்த தூசிகள் இருந்தாலும் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபில்டர் பண்ணிவிடலாம். அது திருப்பியும் ஒரு வாணலியில் இந்த கரைச்ச வெள்ளத்தை எடுத்துக்கலாம். இதோட துருவின தேங்காய் 1 கப் சேர்த்துப்போம். 3/4 கப் வெள்ளத்துக்கு 1 கப் துருவின தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். வாசனைக்கு சிறிது ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலரிப்போம். நல்லா ட்ரையாக கெட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி கலரணும். இந்த அளவுக்கு கலர்னா தான் நம்மளுக்கு பூரணம் கரெக்டாக வரும். இந்த மூடி வச்சதில் மாவு நல்லா வெந்துண்டு நல்லா அருமையாக இருக்குது, கையில் ஒட்டலை. நம்ம தட்டில் மாற்றிண்டு நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இந்த தேங்காய் பூரணம் நல்லா ஆறெடுத்து இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் கொழக்கட்டை பண்ணும்போது எடுத்து வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எல்லா பூரணத்தையும் ஒரே சைஸாக எடுத்துங்கோ. உங்களோட தேவையான அளவில் இதை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பூரணம் உருட்டி வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி தேவையான அளவு மாவை எடுத்துட்டு கையில் சின்னதாக உருட்டிப்போம். நல்லெண்ணெய் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுண்டா போதும். இந்த மாதிரி நல்லா குழிவாக பண்ணிப்போம், அரை வட்ட வடிவு பண்ணிப்போம். வெடிப்புகள் எதாவது வந்ததுன்னா அதை சேர்த்துன்ட்டு உள்ளுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பூரணம் வெளியில் தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் மாவெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு ஒட்டிட்டே இல்லை அப்படின்னா கொழக்கட்டை தயார். இதே மாதிரி எல்லா கொழக்கட்டைகளையும் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி ரெடி பண்ண கொழக்கட்டைகளை இட்லி பண்ணையில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் எல்லா கொழக்கட்டைகளையும் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 நிமிஷம் வெந்துருத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். வெந்திருக்கு. இது அப்படியே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அவ்வளவுதான் தேங்காய் பூரண கொழக்கட்டை தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திங்க. மீண்டும் வேறொரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.